இதுவரை ஹாலிவுட் படங்களை தான் தமிழில் டப்பிங் செய்து கொண்டும் ரீமேக் செய்து கொண்டும் இருப்பார்கள் என நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் முதல் முறையாக தமிழில் உருவாகி வரும் கமல் படமான தூங்கவன படத்தை ஹாலிவுட்டில் காப்பி எடுத்து எடுத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரெஞ்சு மொழியின் ரிலீஸ் ஆன ஸ்லீப்லெஸ் நைட் என்ற படத்தை தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றி கமல் எடுத்த படம் தான் தூங்கவனம் என்ற நிலையில் இதே ஸ்லீப்லெஸ் நைட் படத்தை ஹாலிவுட்டிலும் ஒரு இயக்குனர் இயக்கி வருகின்றார். ஒரிஜினல் ஸ்லீப்லெஸ் நைட் திரைப்படம் 89 நிமிடங்கள் மட்டுமே ஓடும். ஆனால் கமல் தமிழுக்கு ஏற்றவாறு ஒரு சில மாற்றங்கள் செய்து 2 மணி நேர படமாக எடுத்துள்ளார். கமல் பாணியில் ஹாலிவுட் இயக்குனரும் இந்த படத்தை 2 மணி நேர படமாக எடுத்து வருகின்றார். ஆனால் கமல்ஹாசனின் படம் தீபாவளிக்கு வெளிவர உள்ள நிலையில் ஹாலிவுட் படம் வரும் 2016 ஆண்டுதான் வரும் என கூறப்படுகின்றது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.